உச்சநீதிமன்றத்தில் இன்று எடப்பாடிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு ஆறுதல் செய்தி கொடுத்திருக்கின்றது. அதிமுக பொதுக்குழு வழக்கில் இவர் வென்றிருந்தாலும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தனியாக ஓபிஎஸ் சிவில் வழக்கு தொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதாவது தீர்மானங்களை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சிவில் வழக்கு தொடுக்க முடியும், தனியாக ஓ பன்னீர்செல்வம் இதனை முறையிட முடியும். சிவில் வழக்கு என்றால் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஓ பன்னீர்செல்வம் எதிர்க்கலாம், பொதுக்குழு கூடிய விதத்தை எதிர்க்க முடியாது. மற்றபடி பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அவர் எதிர்க்கலாம். இது மட்டுமே ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து இருக்கும் கொஞ்சம் சாதகமான செய்தியாக இருந்து வருகிறது. அதோடு தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாம் என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழி கொடுத்திருக்கின்றது. எனவே ஓ பன்னீர்செல்வம் அங்கே முறையீடு செய்யலாம், ஆனால் சிவில் வழக்குகள் பல ஆண்டுகள் நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றபடி இந்த வழக்கு காரணமாக இப்போதைக்கு எடப்பாடியின் கைதான் ஓங்கி இருக்கின்றதாம். நேயர்களே, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிவில் வழக்கு தொடுப்பது சிறப்பா அல்லது தேர்தல் ஆணையத்தை நாடுவது சிறப்பா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.